வணக்கம். தினமும் ஒன்றை கற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பில் இன்றைய தினம் வாலிபால் விளையாட்டில் இருக்கக்கூடிய லிபரோ என்று சொல்லக்கூடிய வகையில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள். ஏற்கனவே முதுகலை உடற்கல்வி இயக்குநருக்கான தேர்விலே வந்து இந்த லிபரோலிருந்து கேட்கப்பட்ட வினாவில் வந்து ஸ்பெஷலைஸ்டு டிஃபென்சிவ் பிளேயர் என்று ஏற்கனவே கேட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது தற்போது மாற்றப்பட்டிருக்கின்ற விதியினுடைய அடிப்படையிலே முதலிலே ஆரம்ப காலகட்டத்திலே இந்த லிபரோ இன்ட்ரடக்ஷன் ஆகும்போது வந்து ஒரே ஒரு லிபரோ தான் இருந்தாங்க. இப்போ வந்து 2020 வரைக்கும் இருக்கக்கூடிய ரூல் செக்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்பெஷலைஸ்டு டிஃபென்சிவ் பிளேயர், அது 2 லிபரோ வந்து ஸ்கோர் ஷீட்டில் என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எஃப்ஐவிபி நடத்தக்கூடிய அந்த அஃபிஷியல் காம்படிஷன் சீனியர் காம்படிஷனில் அந்த ஸ்கோர் ஷீட்டில் வந்து 12 பிளேயருக்கு மேலே ரெக்கார்ட் ஆகிருக்கு. எப்படின்னா இந்த 2 லிபரோஸ் வந்து அவங்களுடைய அந்த பெனிஃபிட்ஸுக்காக அவங்களும் அடிஷ்னலாக என்ட்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த விதிமுறை புத்தகத்திலே வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. எஃப்ஐவிபி என்னுடைய ரூல் புக்கிலே தெளிவாக இருக்குது. அப்புறம் ஆல் லிபரோ மஸ்ட் பி ரெக்கார்டட் ஆன் தி ஸ்கோர் ஷீட்டு, அதாவது இப்போ 2 லிபரோ நம்ம மேக்ஸிமம் அலோவ் பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த நேம் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்கோர் ஷீட்டில் அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு அதாவது ஸ்பெஷலாக லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த ஸ்பெஷல் லைனில் அவங்களுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல அவங்களுடைய 2 பேருடைய நேமையும் நம்ம இண்டிகேஷன் கொடுத்துருக்கணும். ஸோ எஸ்பெஷலி வந்து இந்த லிபரோவுக்கு வந்து டிஃபென்சிவ் தவிர வேறு எதுவும் சர்வீஸ் அலோடு கிடையாது, அதே மாதிரிக்கு வந்து அட்டாக் ஆடுறதுக்கான இது கிடையாது, பேக் ரோ மட்டும்தான் இவங்க ஆட முடியும். இந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் இந்த லிபரோ வந்து உள்ளே இருப்பாங்க. அப்புறம் 2 லிபரோவில் 1 லிபரோ ஆன் தி கோர்ட்டுக்கு உள்ளே இருப்பார். அப்படி கோர்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய லிபரோவுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்டிங் லிபரோ. இஃப் அனதர் லிபரோ வெளியில் இருக்கிறார் பற்றியில் அவருக்கு பேர் வந்து செகண்ட் லிபரோ. ஸோ அப்போ கோர்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடியவருடைய பேர் வந்து ஆக்டிங் லிபரோ, கோர்ட்டுக்கு வெளியில் டேபிளில் இருக்கக்கூடிய லிபரோவுக்கு பேர் வந்து செகண்ட் லிபரோ. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரிக்கு ஏற்கனவே வகுப்பில் உங்களுடைய வினாக்களில் கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒன்லி 1 லிபரோ மேபி ஆன் தி கோர்ட் அட் எனி டைம், எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு லிபரோ மட்டும்தான் கோர்ட்டுக்கு உள்ளே இருக்கணுமே தவிர, ஸோ 2 லிபரோ அட் ஏ டைம் சேம் டைமில் நம்ம அவங்க வந்து வாலிபால் காம்படிஷன் அப்போ உள்ளே வந்து கோர்ட்டுக்குள்ளே இருக்க முடியாது என்பது விதிமுறையில் மிக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸோ முக்கியமாக இப்போ வந்து மறுபடிக்கு அகைன் நான் சொல்கிறேன், லிபரோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷலைஸ்டு டிஃபென்சிவ் பிளேயர் ஃபஸ்ட்டு கொஸ்டின், தென் செகண்ட் கொஸ்டின்ஸ் வந்து 2 லிபரோ வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் ஷீட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறலாம் இப்போ உள்ள விதிமுறையின்படி. அடுத்து வந்து உள்ளே இருக்கக்கூடிய லிபரோவினுடைய பேர் வந்து ஆக்டிங் லிபரோ, வெளியில் இருக்கக்கூடிய லிபரோவினுடைய பேர் வந்து செகண்ட் லிபரோ. ஒரு டயத்தில் 1 லிபரோ தான் உள்ளே இருக்க முடியும், 2 லிபரோ சேம் டைம் வந்து உள்ளே இருக்க முடியாது. லிபரோவுக்கு சர்வீஸ் கிடையாது, அட்டாக் ஆட முடியாது, பேக் ரோலில் டிஃபென்சிவ் மட்டும்தான் ஆட முடியும் என்பது விதிமுறையில் மிக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இதை இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய மனதிலே பதிவு செய்து கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த ரெக்கார்டு கேட்கின்ற பொழுது உங்களுக்கு அது தொடர்பான கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு நீங்கள் தெளிவாக பதிலளிக்க முடியும் என்று கூறி இன்றைய தினம் கற்றுக்கொள்வோம் என்ற நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம்.